ஜாதிய கட்டமைப்பு நிறைந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். ஏராளமான வன்கொடுமை தாக்குதல்களும் தலித் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் அதிகமாக இருக்கிறது. உரிமைகள், கோவில் உள்ளிட்ட பல்வேறு உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இதையெல்லாம் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் 40க்கும் மேற்பட்ட தலையீடுகளை களத்தில் நின்று போராடியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் மானாமரை அருகில் இருக்கக்கூடிய கொம்புக்கரணந்தல் கிராமம், அருந்ததியர் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த குடும்பம் கந்து வெட்டிக்கு மாட்டிக்கிறாங்க. மாதம் 2700 ரூபா தான் அவங்க வந்து அந்த கட்டணம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் அவங்களால் கொடுக்க முடியலை. 2 மாதம் கொடுக்காததுக்கு அந்த ஆதிக்க சக்திகள், அந்த கந்து வெட்டி கொடுமை செய்யக்கூடிய அந்த கூட்டம், அந்த தொந்தீஸ்வரியுடைய குடும்பத்துக்கு போய் நேரடியாக பல்வேறு இடையூறுகளை, தொந்தரவுகளை செய்கிறாங்க. அதில் அவங்களால் சமாளிக்க முடியலை. அவருடைய கணவர் வந்து நேரடியாக பேசுகிறாரு, அந்த கந்து வெட்டி கொடுத்தவங்ககிட்ட நேரடியாக பேசுகிறாரு, என்னுடைய குடும்பத்தை என்னுடைய மனைவிட்ட போய் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வந்து சில மாதங்களில் முழுமையாக அந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் அதில் திருப்தி அடையாத அந்த கூட்டம், அவர் கணவர் இல்லாத சூழ்நிலையில், தொந்தீஸ்வரி இல்லாத நிலையில், அவருடைய 2 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, அவருடைய 70 வயதான தாயார், தொந்தீஸ்வரனுடைய தம்பி, இவங்க 4 பேரையும் கடத்தும்போது செருப்பால் அடிச்சிருக்காங்க. செருப்பால் அடித்து மிகப்பெரிய வன்கொடுமையை நிகழ்த்தி ஒரு வீட்டுக்குள்ளே வந்து கடத்தி அடைச்சி வச்சிடறாங்க. தொந்தீஸ்வரி வெளியூர் கூலி வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வருகிற பொழுது தன்னுடைய குழந்தையும் பார்க்க முடியலை, தன்னுடைய தாயாரையும் காணலை. ஃபோனில் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஆதிக்க சக்திகள் என்னன்னா, பணத்தை கொண்டு வந்தாதே உன் குழந்தைய விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் காவல்துறையிட்ட போகிறாங்க, அங்கே உள்ள பெரியவங்ககிட்டலாம் முறையிடுறாங்க, எதுவுமே நடக்கலை, குழந்தையை மீட்க முடியலை. இந்த சூழலில் மனம் உடைந்து அவங்க இறந்து போகிறாங்க. ஆனால் காவல்துறை இறந்த பிறகு அதை சந்தேக மரணம் என்ற முறையில் பதிவு பண்ணுறாங்க. இது அந்த சம்பவம் தெரிந்த பிப்ரவரி 23 நேரடியாக நாங்கள் களத்துக்கு போனோம். பரிதவித்து அந்த வயதான தாயார் அந்த குழந்தையை வைத்து கொண்டு அவங்க துடித்த அந்த வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை. வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்டையும் காவல்துறைகிட்டையும் நாங்கள் பேசினோம்டா, இது வந்து சாதாரண தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நாங்கள் நேரடியாக களத்தில் நின்று மறியல் 2 நாள் போராட்டம். ஆர்டிஓ வந்து மிக இலக்காரமான முறையில் வந்து இதிலெல்லாம் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடந்து போனார். டிஎஸ்பி அதே போல் அவருடைய திமிரோடு தான் அவங்களும் பேசினாங்க. 2 நாள் மறியல் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டான். அதற்கு பிறகுதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கை பதிவு பண்ணாங்க. 1,40,000 ரூபா வந்து அந்த குடும்பத்துக்கு கிடைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை, உத்தரவாதம் அவங்க கொடுத்த பிறகு தான் அந்த போராட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். இப்படிப்பட்ட அநீதிகள் வந்து வருகிற பொழுது அதில் உறுதிமிக்க போராட்டத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலான அமைப்புகள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் நெஞ்சுரமிக்க போராட்டங்களை நாங்கள் சமரசமின்றி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் உழைப்பாளி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மார்க்சிஸ்ட் கட்சி மீது மிகுந்த மரியாதையை வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு